என்னவோ பிடிச்சிருக்கு. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, அவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. மாணவரா, பாட்டா படிச்சிட்டு இருக்க, உனக்கு வைக்கலண்டா வேட்டு, வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போயிட்டா காசு யாரு கையில வாங்கறதுன்னு தெரியலையே. கோவிந்தா சிதப்பு, நீங்க பணத்துக்கு முன்னால சங்க ஒதுக்கிட்டு இருக்க, அங்க அக்கா பையன் மனோவர அஞ்சலி அம்மாவுக்கு மூச்சு பண்ணிட்டு இருக்கா. ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்தேன் பொண்ணு கிட்ட, பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? யாராவது ஒருத்தருக்கு என் பொண்ணு கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுத்து இல்லடா மாமா. தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க, உங்க அக்கா பையன் நானு, நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கஞ்சரா மாமா? நானும் அஞ்சல் தேவன் கல்யாணம் மட்டும் ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா, சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. அஞ்சு நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ பிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி, என் பொண்ணு இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிப்பா மாமா, ஜோசிய பார்த்த பொருக்கு தானே ஒத்துக்குவேன் மாமா. இப்ப சொன்ன ஒரு வார்த்தை, நூத்துல ஒரு வார்த்தை, ஆயிரத்துல ஒரு வார்த்தை, நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா. இந்த பாரா, முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்லுங்க மாமா. ஜோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா. ஓ